Hello friends, welcome to my channel. Na innikku semiya kesari pannalam irukku. Adukku theviyana ingredients nama ipo paakalam. 2 cup semiya eduthiruken. 1/2 cup sugar eduthiruken. Ghee vandu 3 or 4 tablespoon. Mundiri paruppu kismas paru eduthiruken. Rose essence konjam eduthiruken. So rose essence seitha innum konjam flavorable ah nalla irukum. First நாம வந்து சேமியாவை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்டட் சேமியா ரெடி ஆயிடுச்சு. 1 கப் சேமியாவுக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இப்போ 2 கப் சேமியா எடுத்துருக்கிறதுனால 5 கப் தண்ணி ஊற்றுறேன். கப் தண்ணி ஊத்திருக்கேன். இது கொதிச்ச உடனே நம்ம சேமியாவை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, சேமியாவை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். சேமியா நல்லா வெந்த உடனே சுகர் ஆட் பண்ணணும். சேமியா நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ அதை ரெடி ஆகிட்டுருக்க சமயத்தில் 1 டேபிள்ஸ்பூன் ghee ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இதில் சேர்த்தலாம். ஃபோர் டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்தலாம். இப்போ சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சுவையான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.